முக்கிய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் சென்னையில் நடந்த துப்பாக்கிச் சண்டை தானே பொறுப்பேற்பதாக டக்ளஸ் தேவானந்தா ஒப்புதல் விமான நிலையங்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருளை நேரடியாக இறக்குமதி செய்யலாம் அமைச்சர் அஜித் சிங் தகவல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் பனிரெண்டாம் தேதி தொடங்குகிறது மார்ச் பதினாறாம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் வணக்கம் விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள நானூற்று மூன்று தொகுதிகளுக்கு ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது முதல் கட்டமாக ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் முதல் கட்ட தேர்தல் சீதாப்பூர் அம்பேத்கர் நகர் சிதார்த்த நகர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் நடைபெற உள்ளது தேர்தல் ஏற்பாடுகள் திருப்திகரமாக செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரியும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தெரிவித்தார் சத்தான தேர்தல் மையங்களுக்கு வாக்கு அனுப்புவதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மாநில போலீசார் ஊர்காவல் படையினர் மற்றும் அறுநூற்று எண்பது பிரிவு மத்திய துணை ராணுவ படையினர் உத்தரப்பிரதேசத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் சென்னை சூளைமேட்டில் நடந்த துப்பாக்கி சம்பவத்திற்கு தாம் முழு பொறுப்பையும் ஏற்றுக் கொள்வதாக இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் சென்னை சூளைமேட்டில் தங்கியிருந்த டக்ளஸ் தேவானந்தா குழுவினருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகளைப்பில் முடிந்தது அப்போது அங்கு தங்கியிருந்த டக்ளஸ் தேவானந்தா குழுவை சேர்ந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் அவர் மீது ஆள் கடத்தல் மற்றும் பணம் பறிப்பு ஆகிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு போலீசார் தேடுவதை அறிந்ததும் டக்ளஸ் தேவானந்தா இலங்கைக்கு தப்பியோடி தலைமறைவானார் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இலங்கையில் இருக்கும் அவர் மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு அதிபர் ராஜபக்சேவுடன் புதுடெல்லிக்கு வந்தார் இதையடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் சென்னை சூலைமேட்டில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு தான் தார்மீக பொறுப்பு ஏற்றுக் சென்னை காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சட்டப்படி சந்திக்க தயாராக இருப்பதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் விமான போக்குவரத்து நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருளை நேரடியாக இறக்குமதி செய்து கொள்ள மத்திய அமைச்சர் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய விமானத்துறை போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விமான துறை அமைச்சர் அஜித் சிங் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஏர் இந்திய விமான நிறுவனத்திற்கு நிதியுதவி அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விமானங்களுக்கென பிரத்யேகமான எரிபொருளை நேரடியாக இறக்குமதி செய்து கொள்ளவும் ஏர் இந்திய விமான கட்டணங்களை திருத்தி அமைக்கவும் அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக அஜித் சிங் குறிப்பிட்டார் ஏர் இந்திய விமான நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கூடுதல் ஊழியர்களை நியமிக்கவும் அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரவைக் குழுவை சேர்ந்தவர்களை தவிர உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா மற்றும் திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலே ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஏர் இந்தியா நிறுவனத்தை மீண்டும் புனரமைக்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு பத்திரங்களை வெளியிடவும் ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது வரும் எரிவாயு விலை உயர்வு கடுமையான வர்த்தக போற்றி மற்றும் பொருளாதார தேக்கநிலை காரணமாக பெரும்பாலான விமான நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் ரயில்வே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மார்ச் பதினான்காம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் பதினாறாம் தேதி பொது பட்ஜெட்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டாா் Cabinet Committee on Parliamentary Affairs met just now and it has recommended we will be recommending to the president that the session may be summoned the budget session may be summoned on 12th March 12th March 12th March and continue up to 30th March which means that the, the address by the president would be on 12th March the railway budget on 14th March and the general budget on 16th March இதற்கு நாடாளுமன்ற விவகாரம் தொடர்பான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதை முன்னிட்டு மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணியில் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் மாலத்தீவில் திடீர் ராணுவ புரட்சி ஏற்பட்டதை அடுத்து அதிபர் முகமது நஷீத் பதவி விலகினார் இந்தியாவின் நட்பு நாடான மாலத்தீவில் ராணுவ நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாட்டில் ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் அந்த நாட்டில் ராணுவ புரட்சி போவதாகவும் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றப் போவதாகவும் தகவல் வெளியானது இதற்கிடையே இன்று ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது இந்த சூழலில் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிபர் முகமது நஷீத் அவரின் ராஜினாமாவை தொடர்ந்து மாலத்தீவில் அதிபர் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பிரதமர் பதவியிலிருந்து முகமது நஷீத் ராஜினாமா செய்ததையடுத்து துணை அதிபர் முகமது ஆசன் மானிக் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் மாலத்தீவில் வசித்து வரும் இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் குறைந்த விலையில் தயாரிக்கப்பட்டுள்ள ஆகாஷ் எனப்படும் டேப்லெட் கம்ப்யூட்டரை இலவசமாக வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கபில் சிபில் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மத்திய அரசு சார்பில் கம்ப்யூட்டர் வழங்கும் திட்டம் உள்ளதாக கூறினார் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு டேப்லெட் எனப்படும் சிறிய ரக கணினியை வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் ஆகாஷ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த கணினியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில சாதனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இனிவரும் காலங்களில் முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்திலேயே இந்த கணினியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் நிலமற்ற ஏழைகளுக்கு இரண்டு ஏக்கர் இலவச நிலம் வழங்கும் முந்தைய திமுக அரசின் திட்டத்தை அதிமுக அரசு கைவிட்டுவிட்டது நிலமற்ற ஏழைகள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்வதற்காக இரண்டு ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கும் திட்டத்தை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது செயல்படுத்தினார் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது தற்போது அதிமுக அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது திமுக ஆட்சியில் இலவச நிலம் பெற்றவர்கள் ஓராண்டுக்குள் அந்த நிலத்தில் விவசாயப் பணிகளை தொடங்காமல் இருந்தால் அந்த நிலத்தை விவசாயிகளிடமிருந்து பறிமுதல் செய்யவும் அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா நடத்திய பேரணியை தடுத்த தேர்தல் அதிகாரி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா இருசக்கர வாகன பேரணி ஒன்றை நடத்தினார் இந்த பேரணியில் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு மேலாக அதிக வாகனங்கள் இடம்பெற்றிருந்ததால் தேர்தல் பார்வையாளரான பவன்சிங் என்பவர் பேரணியை தடுத்துள்ளார் இந்நிலையில் கோவாவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் துணைத் தேர்தல் ஆணையராக பவான் சென் அதிரடியாக மாற்றப்பட்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியது என்றார் மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் நடந்த தொலைத்தொடர்பு ஊழல் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தில் நடந்த காமன்வெல்த் போட்டி ஊழல் ஆகியவற்றில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் भ्रष्टाचार पर दो ही बात करती है एक तरफ वो अपने सहयोगी राजा से किनारा करती है दूसरी तरफ चिदम्बरम का बचाव करती है एक तरफ सुरेश कलमाड़ी से किनारा करती है और दूसरी तरफ उनके सारे सहयोगियों से उत्तर प्रदेश की चुनाव की कमान संभालने को कहती है फेब्रवरी माध्यम अमेदी तक नाक पद के पिन्नर பவான்சன் கோவாவிற்கு அனுப்பப்பட உள்ளார் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை உரிமம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கபில் சிபிலை நார்வே தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் ஊழல் நடந்ததாக கூறி ஒன்பது நிறுவனங்களின் நூற்று இருபத்தி இரண்டு உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது அடுத்த நான்கு மாதங்களுக்குள் ஏல முறையில் டூ ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்யவும் தொலைத்தொடர்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் நார்வேயைச் சேர்ந்த டெலினார் நிறுவனம் சார்பில் அந்த நாட்டு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரெக்மர் ஆஸ்ரெட் இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கபில் சிபிலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மீண்டும் நடைபெறவுள்ள டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் டெலினார் நிறுவனம் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அந்த நிறுவன உயர் அதிகாரி தெரிவித்தார் கபில் சிவிலுடன் தனது சந்திப்பு திருப்திகரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக நார்வே அமைச்சர் தெரிவித்தார் டெலினார் நிறுவனம் இந்தியாவில் அறுபத்தி ஏழு சதவீத பங்குகளை வைத்துள்ளதோடு யூனினார் என்ற பெயரில் தொலைத்தொடர்பு சேவையை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் நடைபெற்ற தேரோட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர் தானே புயலால் கடலூரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கேபிள் பொருட்கள் சேதம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க கோட்டையை நோக்கி பேரணி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு